ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஒரு கீரை. கீரையோட பெனிஃபிட்ஸ் பார்க்க போகிறோம். அது என்ன கீரைனா அரைக்கீரை. ஃப்ரெண்ட்ஸ், அரைக்கீரை வந்து ரொம்ப நல்லது. சிறுகீரைன்னு அரைக்கீரை ஒரே மாதிரி இருக்கும், அதில் பார்த்து எடுத்துக்கணும். சிறுகீரையும் அரைக்கீரையும் ஒரே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் சிறுகீரை வந்து இந்த மாத்திரைலாம் அதுவும் நல்லது தான். இந்த மாத்திரைலாம் சாப்பிட்டுட்ருக்காங்க பார்த்தீங்களா, மாத்திரை தினம் எடுத்துகிட்ருக்கவங்க வந்து சிறுகீரையை வந்து சேர்த்திக்கிட்டு அந்த மாத்திரையோட வீரியத்தை கம்மி பண்ணிடுன்னு சொல்லுவாங்க. சிறுகீரை அதிகமாக சேர்த்திக்க மாட்டாங்க, மாத்திரையில் எடுத்துக்காத அந்த வந்து சிறுகீரை வந்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம வந்து அரைக்கீரையை பற்றி சொல்கிறோம். அரைக்கீரை ரொம்ப நல்லது, நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது அரைக்கீரை. அப்புறம் இந்த குளிர்காய்ச்சல்லாம் வருது பார்த்திங்களா, அதெல்லாம் வராமல் இருக்க தடுக்கும் அது. நீங்கள் வந்து அடிக்கடி கீரை வந்து சேர்த்துக்கிறீங்கன்னா அரைக்கீரை வாங்குங்க. கர்ப்பிணி பெண்கள் மெயினாக கீரை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நைட் டைமில் வேணாம், மத்தியான டைமில் வந்து சேர்த்துக்கோங்க. மதியம் டைமில் ஏதாவது ஒரு கீரை, நான் சொன்ன மாதிரி முருங்கைக்கீரை, பாலைக்கீரை, இல்லைனா வந்து புதினா கீரை, அரைக்கீரை, இந்த மாதிரி மிளகு தக்காளி கீரை, இந்த மாதிரி ஏதோ ஒரு கீரை தினமுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. கர்ப்பிணி பெண்கள் வந்து பாருங்கள், அவங்க வந்து ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு உடம்பு பிரச்சனை, அந்த மாதிரி கொஞ்சம் சோர்வாக இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி டைமில் கர்ப்பிணி பெண்கள் நீங்கள் எந்த கீரை வந்து ரெகுலராக எடுத்துக்கிறீங்கன்னா பாலைக்கீரை எடுத்துக்கலாம், அதே மாதிரி அரைக்கீரை எடுத்துக்கலாம். அரைக்கீரை எடுத்துக்கும் போது இந்த பிரசவத்தால் ஏற்படக்கூடிய அந்த டயர்ட்னஸ்ஸு இதெல்லாமே வந்து அது சரி செஞ்சிடும், நல்லா வந்து ஊட்டச்சத்தாக இருக்கும். அதே போல் இரத்த சோகை, அனிமியா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த அரைக்கீரை வந்து ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த இரத்த சோகையெல்லாம் சரி பண்ணிடுது. நீங்கள் அரைக்கீரை ஒரு கட்டு நீங்கள் சேர்த்திட்டே வாங்க, வாரத்தில் ரெண்டு முறை சேர்த்திக்கோங்க. குழந்தைங்க பாருங்கள், ஒரு குழந்தைங்க வந்து பசியே எடுக்கலாமா, எனக்கு பசிக்கலாமான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த ஜீரணமாகாமல் தவிப்பாங்கள்ல, அவங்களுக்கு இந்த மலசிக்கல் வந்து பிரச்சனை சில பேருக்கு இருக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்யணும்னா நம்ம அரைக்கீரை வந்து எடுத்துக்கலாம். அப்படியே வாரத்தில் ரெண்டு முறை மூணு முறை அரைக்கீரை சேர்த்துட்டே வந்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் தடுத்துடலாம். பொதுவாகவே கீரை வந்து தினமுமே எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. கீரை வந்து அவ்வளோ நல்லது இருக்குது. ஏன்னா அந்த கறி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதுக்கு உண்டான சத்துக்கள் எல்லாமே இந்த கீரை வகைகளிலும் இருக்குது. தினமுமே கீரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாமே வந்து தடுத்துரும். அதுவும் இல்லாமல் ரத்தமும் நல்லா ஊறும். இந்த புதினா கீரை, முருங்கைக்கீரை, இந்த மாதிரி அரைக்கீரை, பாலக்கீரை, பாலக்கீரைலாம் ஒரு கிலோ இந்த ஆப்பிள் பழத்துக்கு சமம் ஒரு கட்டு பாலக்கீரைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டே வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.